que está ahí en cine. Yeah.
ஆய் போறவன்னா பின்னாடி போயிட்டு வாங்க. அதுக்கு வேற ஆயி ஆயி அதுக்கு வேற ஆள பாரு நடக்குமா? வேற அந்த பிள்ளை தெரியாம சொல்லல, உன்னை யாரோ சங்கத்துல தப்பா சொல்லிருக்காங்க. அம்பள புள்ள ஒரு ஒழுக்கமற்ற சங்கடமா வணக்கம்னு சொல்லணும். வணக்கம் எனக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அத ஒண்ணு கேக்கல, சும்மா போ. அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் வந்து நக்கும். ஏமா தேஞ்சு வேணுமா? கண்டாப்ல நாக்கு நக்கு. வணக்கம்னு சொல்லணும். தமிழ் வராதா? தமிழர் நுழையலன்னா அண்டா நுழையிறானா? பரவாயில்ல, வெளிநாட்டு பொண்ணு தமிழ் தெரியாது. சுத்தமாவே தமிழ் வராது. தமிழ் குஞ்சு குஞ்சா தெரியலான தம்பி, காலை நீட்டி போடுறான். அது நுழையுமா? நுழையுமா? அவன் பார்த்தா அப்படி தெரியுது. தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வர்றான், விட விட மாலும், தொடு தொட மாலும், தொடு தொட்டு மாலும். சரி, தமிழ் வரலங்கிற பரவாயில்ல. வெளிநாட்டுல இருந்து எதுக்கு வந்திருக்க? இந்த நக்கறத விட்டு அவனுக்கு வேற என்ன தெரியும்? யாரையும் பிடிக்கலன்னு சொல்லு. அமைச்சர் எங்க புதுக்கோட்டைக்கு வரும்போது, புதுக்கோட்டையில வந்து என்ன சொன்னாரு, நடிவு கோட்டை. நடிவு கோட்டைக்கே வர்றாங்க, இங்கிலீஷ் படிச்ச நாலேஜ் உள்ளவங்க, தமிழ் தெரியாதவங்க என்ன செய்வாங்கன்னா, நடிவு கோட்டையை நடிவு நடுக்கோட்டை நடுக்கோட்டை நடிவு கோட்டைப்பாங்க. புதுக்கோட்டை இருந்து புதுக்கோட்டை புதுக்கோட்டைனாரு. அத இங்கிலீஷ்ல பேசுறவங்க புதுக்கோட்டைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால உனக்கு அது தமிழ் தெரியாதனால புடிக்கலேங்கிறத புடிக்கலேங்கிறத பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன், நான் தமிழாக்க பண்ணிக்கிறேன். சரி, இங்க வேற இங்க தமிழ்நாட்டுல யாரையும் பிடிக்கலன்னா உனக்கு எந்த கதை எனக்கு தான் பிடிக்குது? மலையாளத்துல இருந்து மலையாளத்துல எந்த கதாநாயகன்? அவரு போட்டாரு ஆப்பாயிரம் மாதிரி வலிச்சு அல்ல வேண்டியதான். மம்புட்டி போட்டாதான் பிடிக்கிறான். சைசி எல்லாம் பிடிக்கல, வேஸ்ட். நீ எல்லாம் போறிய தமிழ் தெரியாத புள்ள உடம்பு கிச்சன் வச்சிருக்கியா? என்ன சாப்பிடுற? காலையில எல்லாம் பத்தினா இரவுல தேவடியாளா? பாகல் எல்லாம் பட்டினி, இரவுல என்ன நொட்டினி சாப்பிடும்? அதே மேம், இரவுல ஒரு சப்பாத்தி வச்சு உள்ளே உருளை கிழங்க பிசைஞ்சு வச்சு உருட்டி உருட்டி உள்ளே தள்ளறான். நல்ல புள்ள. ஒரு சப்பாத்திய வச்சு ரவுண்டா வச்சு நடுவுல உள்ளே உருளை கிழங்க பிசைஞ்சு வச்சு, நல்ல ஐடியா. உருட்டி உருட்டி உள்ளே தள்ளறான். ஏன்னா முழுசா வச்சா கொஞ்சம் சிரமமா இருக்கும் போனதுக்கு. என்ன அதான் உருளை கிழங்க வச்சு ஒரு பிறப்பிடைச்சு விட்டு உள்ளே தள்ளறாங்க. நல்ல சௌரியமா கிளவி முன்னமாரி சாப்பாடு. அசிங்கமா இருக்கு, உனக்கே வெக்கமா இல்ல? முட்டை கோசை விடலாம் நினைச்ச
வெளியில தெரியாம சுத்தமாவே தெரியலடாய். உன் காட்டுல பழுதை எடிய டாச்சுக்கார குட்டி உன்னை யாவ எங்க இருந்து நீ குடிச்சு வந்தாச்சு முட்டாடி போடி போடி வாயு ஓட்டாடி உட்காந்து உட்காந்து போடி வடிந்து பேசக்கூடாது. இவ்வளவு நேரம் மரியாதை பேசுகிறேன். உனக்கு மரியாதை இல்ல, கல்யாணம் வச்சுக்காத. நீ மரியாதை பேசிக்கிட்டு இருக்க வைக்கிறதுக்குதான் வந்தேன். என்னது எழுத்து நீ வச்சன எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். புடிக்கு பாரு குட்டி விசேஷம் மாதிரி தகுதி உள்ள இடம் இது. சன்மானம் கூட பேசிக்கலாமா, பொம்பளை கொஞ்சம் அடக்கி பேசணுமா. தமிழ்நாட்டு பெண்களை நான் கண்களா தெய்வமா மதிக்கிறேன். தாய் குலத்துக்கு மரியாதை கொடுப்பேன். உன்ன மாதிரி தெப்ப குலத்துக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கிறேன். ஒரு காரோ ஒரு லாரியோ போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. எல்லாமே போகும். அதுல சாமத்துல நஞ்சு வேறு நேரம் நஞ்சு இருக்காது. அப்படியே ஒட்டி போயிருக்கும். தெரிஞ்சுக்க
நான் பாடுவேன், நான் ஓடுவேன், நான் ஓடுவேன், நான் உட்காருவேன், நான் படுப்பேன், நான் படுப்பேன். படு, லைட்டா பண்ணு, லைட்டா பண்ணு, லைட்டா பண்ணு. படுக்கறத கூட இருக்காத, நம்ம தொழில் பண்ணணும். எப்படி தான் தொழில்? முத முதல்ல மேடல் நானும் வச்சிருக்காங்க. நம்ம திறமையெல்லாம் காமிக்கணுமா இல்லையா? திறமைதான் வாய் மூலமா காமிச்சிருக்கீங்க. அது ஆரம்பத்துல சொல்லிட்டே கலிய பெருமா லட்சுமி அனு போட்டி போட்டு பாத்துருவோமே. கழுவிட்டு வாடி வாய. என்ன என்ன பேச்சு பேசுற? முன்னாடி ரொம்ப டீசெண்டா இருக்கு. குறுக்கு சுருத்த குட்டி, குறுக்கு சிறுத்த குட்டி, அப்ப ஒண்ணே கிடையாது எனக்கு. குறுக்க கிழிஞ்ச குட்டி, அந்த கருத்துக்கு அந்த
உங்களுக்காகத்தானேக்கம் நல்ல பாம்பே நல்ல பெயர் வைத்தவரியா சொல்லு பாம்பே ரெண்டு பாம்பா அடுத்து போனையும் பாருங்க அடுத்து பொந்துக்குள்ள எல்லாம் நுழையும் உண்மைய ஒத்துக்கிறவன் எனக்கு ஆட தெரியாது ஆடுவேன் எங்கிட்ட குத்துனா சேர்ந்தானே எங்களுக்கு ஆடுமா
ரெண்டு பாம்பும் சேர்ந்துக்கிட்டு போனீங்க, பாம்பு சட்டையெல்லாம் கலட்ட நீங்க பாருங்க. ஆமா, சட்டையை உரிக்கும். மறுபடி இரண்டு பாம்பும் புனஞ்ச ஆடும், சாலையும் நல்லதும். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, உள்ள கிடக்கிற 2000 இருவரையும் பாராட்டி கூத்தகுடி கொப்புடையாள் கான்ட்ராக்டர் ரவி கணேஷ் அவர்கள் 51 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். ரொம்ப சந்தோஷம். இரும்பும் என்ற பெட்டகத்தை திறந்து மனம் விளங்கி எங்களுக்கு, இதயம் என்ற பெட்டகத்தை இரும்பு கதவுகள் திறந்து. ஆரம்பன் அம்பலம் ஐயா அவர்கள் இருவருமே இளைஞர் மன்றத்தை சார்பாக பபுன் டான்ஸ் இருவரையும் கரியகுமார் என்னையும் டான்ஸ் லட்சுமியும் பாராட்டி 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். தலைக்கு 25 ரூபாய். ஆனா எங்க வேலை தலைக்கு 25 தானே. தொடர்ந்து நான் போயிட்டு இருக்கேன். பழக்க முடியாத யாரு, நம்மளுடைய கந்தபாலன் இருக்கக்கூடிய ஒரு ஆமா, அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான குடும்பம் கண்ணா. என்ன குங்குமத்து கருத்தவனே, நெஞ்சை மஞ்சள் தெஞ்சு கொள்ளிக்கை கொலுசுக்கு மனையா என்ன கொஞ்சம் நெஞ்சை மஞ்சள் தெஞ்சு கொள்ளிக்கை என்ன கொஞ்சம் பூசுதாயே மாமி வீட்டு
கிணி கிணக்கு.